ஸோ மட்டன் கோலா உருண்டை எப்படி செய்யறது? ஸோ மட்டனை நல்லா பொடி பொடியா வெட்டி நல்லா கைமா பண்ணிட்டு அந்த மட்டனை தேவையான அளவு தண்ணி ஊறி நல்லா வேக வச்சிருந்துங்க. ஸோ இப்படி வேக வைக்கிறப்ப நம்ம பட்டை போட்டு வேக வச்சோம் அப்படின்னா அது நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி வேக வச்ச மட்டனை தண்ணி இல்லாம தனியா எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சட்டியில நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் பட்டை, சோம்பு, வத்தல், சின்ன வெங்காயம் இது நாளையும் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம வேக வச்ச அந்த மட்டனையும் இதுல சேர்த்து நல்லா கிண்டிருங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஸோ நல்லா கிண்டி வர்றப்ப அதுல நம்ம நொறுக்கி வச்ச பொட்டுக்கடலையும் நம்ம போட்டு நல்லா mix பண்ணிரலாம். சோ ஒன்ஸ் எல்லாத்தையும் நல்லா mix பண்ணிட்டு இருக்கப்ப கசகசாவை நம்ம வெங்காயம் போட்றப்ப சேர்த்து போட்டு வதக்கலாம். அப்படி இல்ல அப்படினா இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த மிக்சர்லயும் நம்ம பால்ஸ் ரெடி பண்ணிட்டு அத கோட் பண்றதுக்கு நம்ம அந்த கசகசாவை யூஸ் பண்ணிக்கலாம். சோ ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு ஃபிராக்ரன்ஸ்காவும் கிறிஸ்பினஸ்காவா தான் நம்ம அந்த கசகசாவை ஆட் பண்றோம். கொஞ்சம் கூட போனாக்கால டேஸ்டே மாத்திடுங்க. கோலாவை ரொம்ப பெரிய உருண்டையா இல்லாம மீடியமா நம்ம உருட்டி பொரிச்சு எடுத்தோம் அப்படினு பாத்தீங்கன்னா அந்த கிறிஸ்பினஸ் நம்ம சென்டர் பார்ட் வரையும் இருக்கும். சோ அந்த ஒரு டேஸ்டான கிறிஸ்பியான மட்டன் கோலா உருண்டையை நீங்க சாப்பிடணும்னா நீங்க வர வேண்டியோம் ஒத்தக்கடை செல்வம் சமையல். சர்விங் வித் லீகசி. திஸ் இஸ் டாக்டர் சதீஷ்குமார் பாண்டிச்செல்வம். தர்மோ ரக்ஷிதா.